श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कर्णत्सुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्ध पादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्राय साक्षः मणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। எம்பெருமான் திருவைந்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவநாதனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக சுவாமி தேசிகன் சங்கல்பித்து ஆரம்பிக்கிறார். அதுல முதல்ல பகவானை குறிச்சே மங்கள ஸ்லோகமாக ஆரம்ப ஸ்லோகமாக பகவான் அனுகிரகத்தினால்தானே எல்லாமே நடக்க வேணும் என்பதற்காக அவனை குறிச்சே முதல்ல ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே முதல்ல நாம் எல்லாமே சங்கல்பம் பண்ணும்போது முதல்ல சங்கல்பத்தை முதல்ல சொல்லக்கூடாது, முதல்ல பகவானே முதல்ல சொல்லணும். அப்படின்னா நமக்கு எல்லா சங்கல்பத்தினுமே அப்படிதான் வரும். சங்கல்பம் அப்படின்னு வராது. சுக்லாம்பரதனம் விஷ்ணு சிவனும் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயத் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு முதல்ல பகவான ஸ்தோத்திரம் பண்றோம். இது பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் எல்லாமே நடக்கிறது. ஹரிரோம் தத்து சங்கல்பத்திலே அதான் முதல்ல ஆரம்பம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு தான் ஆரம்பம். பகவத் வந்தன பூர்வகமாக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவது பூர்வகமாக பகவானை ஸ்மரிப்பது பூர்வமாக அதை முதல்ல வைத்து எல்லாமே செய்யணுமா. ஸ்நானாதிஷ்வபி கர்மசு அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலும் ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ஸ்நானம் முதலான கர்மால கூட பகவான் ஹரியை ஸ்மரிக்க வேணும் அப்படின்னு. எந்த காரியம் செய்யும் போது பகவான் ஹரியை ஸ்மரிக்க வேணும்? ஹரிமேவ ஸ்மரேன் நித்தியம். ஹரியை தான் எப்பவுமே ஸ்மரிக்கணும். எந்த காரியத்துல ஹரியை ஸ்மரிக்கணும்? ஏதாவது பெரிய காரியமா கிரகம் கட்டச்ச முதல்ல பகவானை ஸ்மரிக்கலாமா அப்படின்னா எந்த காரியம் கிடையாது. முதல்ல எல்லா அனுஷ்டானத்துக்கும் ஆரம்பம் ஸ்நானம் தானே, அதுல இருந்தே ஆரம்பம். எந்த சாதாரண அனுஷ்டானமா இருந்தாலும் நன்னா அழுக்கு போக சோம்பல் போக நாம நன்னா குளிச்சுட்டு வரணும்னு இதுக்கு லௌகிகம் தானே. குளியல்ங்கிறது என்ன அப்படின்னா லௌகிகம் அப்படிதான் வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் தானே குளிச்சுட்டு இருக்கா, குளிச்சுட்டு ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னு தானே நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். ஆனால் அதுல கூட முதல்ல பகவான் ஹரிய ஸ்மரிக்கணும் அப்படின்னு ஹரிமேவ ஸ்மரே நித்தியம். அந்த மாதிரி ரீதியில இப்ப எந்த நல்ல காரியம் பண்ணாலுமே பகவானை கட்டாயம் ஸ்மரிக்கணும். சகல மங்கள காரியம் எதுவானாலுமே ஹரிஸ்மரணம் அப்படிங்கிறது அதுவே பெரிய மங்களம். மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக ஆரம்பமாக இருக்கும். அதுல இப்ப வேடிக்கை என்னன்னு கேட்டா பகவான் ஹரியை குறிச்சா ஸ்தோத்திரமே பண்ண போறார். ஸ்ரீ தேவநாதனை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணச்ச அந்த மங்கள ஸ்லோகமும் தேவநாதனை குறிச்சே இருக்கு. ஏன்னா பாத்துமாம் தேவநாதா அவனுடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது என்பதாக இருக்கும். சுவாமி தேசிகனுடைய எல்லா ஸ்லோகத்திலுமே முதல்ல ஆரம்பத்துல இந்த மாதிரியாக ஒரு மங்கள ஸ்லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், நம்ம பார்க்கிறோம். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம். இதுல ஆச்சாரிய வந்தனம் பண்றார். குரு பங்கி குரு பரம்பரா. குரு பங்கின்னு சொல்ற பங்கினா வரிசைன்னு அர்த்தம். இங்க குரு பரம்பரையை குறிச்சு இந்த ரெண்டாவது ஸ்லோகம். ஏன்னா பகவத் வந்தனம் சுவாத்தியம் குரு வந்தன பூர்வகம். எம்பெருமானை சேவிப்பது கூட ஆச்சாரிய சேவையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் சேவை அப்படின்னு வந்தா அது சுவாத்தியமா இருக்கும், அது நன்னா ருச்சியா இருக்கும். குருப்யா தத் குருப்யச்ச நமோ வாக்கம் அதீமகே விரணீமகே ச தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி. பகவானை சேவிக்கிறது முதல்ல குருப்யா தத் குருப்யா இப்படி போய் கடைசியில பகவானை சேவிக்கிறேன் என்பதாக குருவந்தன பூர்வகமாக குருவந்தனத்தை செய்து அதன் மூலமாக பகவானை நாம் சேவித்தோமானால் அதுல ஒரு ரசம் இருக்கு அப்படிங்கிறார். எங்க சொல்றார் அப்படின்னா சுவாமி ஸ்ரீ ஆளவந்தார் என்ன பண்ணார், பகவான ஸ்தோத்திரம் பண்ண போறார். ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்யா அப்படின்னு நான் ஸ்தோஷ்யாமி நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிச்ச முதல்ல 3 ஸ்லோகத்துல ஸ்ரீமன் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ற. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்தோஷியாமியே வருது. அது மாதிரி முடிக்கச்சியும் பகவான் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ற. அப்பதான் சுவாமி தேசியன் வியாக்கியானத்துல சாதிக்கிறார். பகவானு தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்ப பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கன்னா, இந்த பகவத் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணமே ஆச்சாரியர்கள்ங்கிறது இருக்கட்டும், பகவத் ஸ்தோத்திரமே ஆச்சாரிய ஸ்தோத்திர பூர்வமா பண்ணாதான் அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த ரீதியில இப்போ தன்னுடைய ஆச்சாரியன் மாத்திரம் இல்லாமல் ஆச்சரியமான இந்த குரு பரம்பரை இருக்கொல்லையோ அது அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவதாக ஒரு ஸ்லோகம். தேவாதிநாத கமலா பிரதனேஷ பூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷண நாத முக்திஹி ராமானுஜ பிரபிருதிபிஹி பரிபூஷிதாக்ராம் கோப்த்ரீம் ஜகந்தி குரு பங்கிம் அகம் பிரபத்யே. குரு பங்கிம் அகம் பிரபத்யே, இந்த குரு பங்கி, இந்த குரு பரம்பரையை சேவிக்கிறேன் நான். கோக்திரீம் ஜெகந்தி, ஜெகந்தி உலகங்களை, கோக்திரீம் ரட்சிப்பது, உலகங்களை காப்பாற்றுவதே இந்த குரு பரம்பரை தான். இந்த லோகத்துல ஆஸ்திக்கம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த குரு பரம்பரை தான். ஜனங்கள் எல்லாரும் பகவானை ஆசிரியத்து வேண்டிய பலன்களை பெறுகிறார்கள், தீர்க்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொள்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுகிறவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் தான். ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா என்னதான் பகவான் இருந்தாலும் அப்போ யாருக்கு தெரியும்? அது காட்டுல இருக்கக்கூடிய நிலா மாதிரி அப்படின்னு சொல்லுவா ஒரு உதாரணம். காட்டுல வானத்துல நிலா இருக்கும், காட்டுல இருக்கிற நிலாவினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதான் முன் காலத்துல எப்படின்னு கேட்டா நகரங்கள்ல இந்த கரண்ட் கிடையாது. அப்போ பௌர்ணமி காலம், பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி, பௌர்ணமிக்கு நெருங்கின காலம், இதெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காலம். அப்போ இன்னும் நல்ல வெளிச்சம் இருக்கும், அப்ப வெளியில நாலு இடத்துக்கு போகலாம் வரலாம். இல்லாட்டா லைட்டே இல்லாத கரண்ட் இல்லாத சமயத்துல எங்கேயாவது வெளியில வந்தானா தெருவுல போனோன்னா அங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு விளக்கு மாத்திரம் எங்கேயாவது எரிஞ்சின்னு இருக்கும், போறதுக்கே பயமா இருக்கும், நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கும். அப்போ ராத்திரி வெளியில வரத்துக்கே பயப்படுவா, காரியங்கள்லாம் முன்னாடியே முடிச்சுப்பா. ஆனால் பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி இருந்தா இந்த கவலை எல்லாம் எதுவுமே கிடையாது, தைரியமாக போகலாம், அட்லீஸ்ட் புருஷாலாவது நல்லா தாராளமா போகலாம். இப்படி சந்திரனால பெரிய பெரிய உபகாரம் உண்டு. அது மாத்திரம் இல்லாமல் குளிர்ச்சியா இருக்கும் வேற. ஆனால் அரண்யத்துல காட்டுல இருக்கக்கூடிய சந்திரனாலே யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற, அதாவது நம்ம யாரும் அங்க போறது இல்லையே, அதனால அந்த மாதிரியாக பகவான் ஏழிலிருந்து யாருக்கு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஆயிடும் இந்த குரு பரம்பரை அப்படின்னு ஒண்ணு இல்லாட்டா. அதுலயும் அந்த பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கோ, வரிசையாக அடுத்தடுத்து சிஷ்யர்கள் வந்து இருக்காள்யோ, அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா சரியான அர்த்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லாட்டா பல பேர் பல விதமா சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். குரு பரம்பரைன்னு ஒண்ணு இல்லாட்டா பல குருக்கள் இருப்பா, பல பேர் அவளுக்கு மனசுல என்னென்ன தோணித்தோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ சரியான அர்த்தங்கிறது கிடைச்சிருக்காது. அதனால உலகங்களை பகவான் ரட்சிப்பதற்காக உண்மையாக என்ன பண்ணான்னு கேட்டா இந்த ஆச்சாரிய பரம்பரையை நமக்கு அழகா கொடுத்தான். அதான் சொல்றார், விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம்னு தயாசதத்துல ரெண்டாவது ஸ்லோகம். எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியானுடைய தயாம்போதி பரிவாகம் அப்படின்னு அவனுடைய கருணை கடல், அந்த கருணை கடவுளுடைய பிரவாகம் அப்படிங்கிறத நாங்க எங்க பாக்குறோம் கேட்டா இந்த குரு பரம்பரையில பாக்குறோம். ஒரு பிரவாகம் ஒண்ணு வந்ததுன்னா மேலேந்து ஜல பிரவாகம் கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஜலம் இருக்கும் ஜல பிரவாகத்துல, பெரிய பிரவாகமா கொட்டுறது. அது மேலேயே இல்லாமல் மேலிருந்து அடுத்தடுத்து கொட்டி கீழே நாம இருக்கிற இடம் வரைக்கும் வந்திருக்குன்னா, திருமலையில அப்படி இருக்கும். திருமலையில மேல மலையில நிறைய மழை பெய்யும். ஆனால் அந்த பிரவாகமானது என்ன ஆகும் கேட்டான்னா அடுத்த மலை கீழே இறங்கி 7-8 தடவை இறங்கி அதுக்கப்புறம் கீழே வந்து சேரும். இது நிறைய நாங்க பார்த்துருக்கோம். குறைஞ்சது 7 தடவை தாண்டி வரும் இந்த ஆழ்வார் தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துக்கு ஜலம் வரத்துக்காக. 7 இடத்துல 7 அருவி கொட்டி தான் வரும். அந்த மாதிரியாக பெருமாளுடைய கருணா பிரவாகம் அப்படிங்கிறது ஒரு ஜலப்பிரவாகம் மாதிரியாக ஒரு அருவியமாக நம்ம கிட்ட வந்திருக்குன்னா அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டால் இந்த குரு பரம்பரை தான். ஏன்னா பெருமாள் கிட்டே இந்த ஆரம்பிச்சு அப்படி இறங்கி நம்ம ஆச்சாரியன் வரைக்கும் வந்திருக்கு. சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணையாக ஒரு இடத்துல தேங்கி இல்லாமல் அது ஜல பிரவாகமாக அதாவது அருவியாக நம்ம கிட்ட வந்திருக்குங்கிறது தான் இந்த குரு பரம்பரா அப்படிங்கிறது. அதான் கோத்ரீம் ஜெகந்தி. இப்போ உலகங்களை எல்லாம் ரட்சிப்பது இதுதானே? இல்லாட்டா மேலேயே தான் இருந்துட்டு இருக்கும். மேலே இருந்தால் கீழே இருக்கவளுக்கு என்னாச்சு? மலையில மழை பெஞ்சா நம்ம கீழே இருக்கவளுக்கு என்னாச்சு? ஆனால் மலையில திருமலையில பெய்யக்கூடிய மழை கீழே வந்து ஆழ்வார் தீர்த்தத்துக்கு வந்து அங்கிருந்து பல இடத்துக்கு போறது. அந்த தீர்த்தங்கிறது அங்கிருந்து பல குளங்களுக்கெல்லாம் போறது. மலையில மழை பெஞ்சாதான் கீழே திருச்செந்தூர்ல அந்த பக்கம் சுவர்ணமுக்கி அந்த நதிகள்லாம் ஜலம் எல்லாமே விடும். எல்லாமே திருப்பதியில இருக்கிறது மொத்தம் திருமலையில இருக்கக்கூடிய மலையை நம்பிதான் கீழே இருக்கு. அந்த மாதிரிதான் பல இடங்கள்ல எப்பவுமே மலையில மழை பெஞ்சா அது கீழே குளங்களும் ரொம்ப சௌரியமாக சிக்கும். அப்படியாக எம்பெருமானுடைய குரு பரம்பரைங்கிறது கருணாமூர்த்தியான எம்பெருமானுடைய ஒரு கருணா பிரவாகம். அதுதான் நம்மளை வாழ்விக்கிறது. இல்லாட்டா மேலேயே அது தங்கின்றதா நமக்கு ஒரு உஜ்ஜீவனம் கிடைக்காது. அதனால கோத்ரீம் ஜெகந்தி உலகத்தை எல்லாம் இந்த குரு பரம்பரை மூலமாக தானே எம்பெருமான் ரட்சிக்கிறான். உலகம் எல்லாம் ரட்சிப்பது இது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த குரு பரம்பரை எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல ஆரம்பிக்கிறார். தேவாதிநாத கமலா பிருத்தனேஷ பூர்வாம். முதல்ல ஆரம்பத்துல தேவாதிநாதன் அப்படின்னு இந்த தேவநாத பெருமான், கமலா அப்படிங்கிற லக்ஷ்மி பிராட்டியார், பிருத்தனேஷர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சேனை முதலியார் விஸ்வக்சேனர், இவா கிட்டே இது ஆரம்பிக்கிறது. பூர்வாம் இவெல்லாம் முதல்ல ஆரம்பத்துல இருக்கார். தீப்தாந்தராம் வகுலபூஷணநாத முக்கியி. நடுவுல பார்த்தா வகுலபூஷணர் அப்படிங்கிற நம்மாழ்வார், நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாதமுனிகள், முக்கியினா இன்னும் ஆளவந்தார் முதலானவர்கள்லாம் இருக்கா. இவர்கள்லாம் நடுவுல இருக்கிறபடினால தீப்தாந்தராம் நடுவுலே பிரகாசிக்கிறது. ஆரம்பத்திலே எம்பெருமானால இருக்கு. எம்பெருமான், பிராட்டியார், விஸ்வக்சேனன், நடுவில் நம்மாழ்வார், நாதமுனிகள் முதலானவர்களாலே பிரகாசிக்கிறதாம் இது. அப்புறம் முடியச்ச ராமானுஜ பிரபிருதிபிகி பரிபூஷிதாக்ரம். பகவத் ராமானுஜர் இன்னும் அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் அப்படின்னு, ஏன்னா பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் இவர்கள் மூலமாக பரிபூஷித அக்ரம் அப்படின்னு அவர்களாலே அலங்கரிக்கப்பட்ட நுனி பாகத்தை உடைய ஒரு அடியிலேருந்து பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு பகவத் ராமானுஜர் அவருடைய சிஷ்யன் வந்து அப்புள்ளார் வரைக்கும் வந்து அவரும் ஒரு ராமானுஜர். அதனால ஆத்திரேய ராமானுஜர். அதனால ராமானுஜ பிரபிருத்திபிகி அப்படின்னா பகவத் ராமானுஜரும் எடுத்துக்கலாம், ஆத்திரேய ராமானுஜரும் எடுத்துக்கலாம். ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னா ரெண்டையும் தானே எடுத்துக்கிறோம். அந்த மாதிரியாக பரிபூஷிதாக்ரம் அலங்கரிக்கப்பட்ட அக்ரபாகத்தை நுனி பாகத்தை உடையது இந்த குரு பங்கி குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரைக்கு இருக்கக்கூடிய வைபவத்தையும் கூட சேர்த்து சொல்றார். எப்படியானா திருமலையில 7 பரவாயில்ல விழுந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இங்க அநேகம் பேர் வழியாக இந்த குரு பரம்பரைங்கிறது நமக்கு வந்திருக்கு. அதுல குறிப்பாக 3ஆ பிரிச்சு சாதிக்கிறார் இங்க. முதல்ல மூல பாகம், அப்புறம் நடுபாகம், அப்புறம் அக்ரபாகம் அப்படின்னு. மூலபாகத்துல பெருமாள் கிட்டேந்தே ஆரம்பம். தேவாதிநாத, அப்புறம் தாயார், அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர். பெருமாள் தாயாருக்கு உபதேசம் பண்ணார், தாயார் விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு தான் குரு பரம்பரையில சொல்றது. துவயமந்திரங்களை எல்லாம் விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு வந்திருக்கு. அதனால அதுலேருந்து ஆரம்பம். என்னது பெருமாள் குரு பரம்பரை இல்லையா? நம்ம குரு பரம்பரைங்கிறது பெருமாளை காட்டி கொடுப்பவர்கள் குரு ஆச்சாரியர்கள், அவர்கள் மூலமாக பெருமாளை தெரிஞ்சுக்கிறோம். பெருமாள் எப்படி குரு பரம்பரையில சேருவார்? மற்றவாரெல்லாம் குரு பரம்பரை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, விஸ்வக்சேனர்கிட்ட இருந்தோ நம்மாழ்வார்கிட்ட இருந்தோ சொன்னா பரவாயில்ல, அந்த குரு பரம்பரையில வந்த உபதேசம் மூலமாக நாம பகவானை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு தானே இருக்கு. அப்ப பகவான் எப்படி குரு பரம்பரையில் வருவார்? அவர் தெய்வம் தானே, இவர்கள் மூலமாக அவரை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு தானே. அப்படின்னா அப்படி கிடையாது. எங்க குரு பரம்பரை பெருமாள் கிட்ட இருந்தே ஆரம்பம். இது மற்ற பேர் மாதிரி கிடையாது. ஏன்னு கேட்டா முதல்ல பெருமாளே குருவா இருந்து உபதேசம் பண்ணிருக்கார். குரு நாராயணோ மமா பெகலோகானாம் குரு நாராயணோ குருஹு பீட்டக வாடை பிரானார் பிரம குருவாகி வந்து நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்கார். ரகசிய திரஸ்காரத்துல பெருமாள் எப்படி குருவாக நாம சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு 11 விஷயம் சாதிச்சிருக்க. 1 இல்லை 2 இல்லை. முதல்ல பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தது பெருமாள் தானே. அந்த வேதத்தை தானே நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த வேதத்தை தானே பிரமாணமாக வச்சுட்டு இருக்கோம். அப்போ வேதத்தை உபதேசம் பண்ணவர் குரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளியும். यार वो उपनीयतु यशिष्यं वेदम अध्यापयेद्विजः सकल्पं सरहस्यञ्च तम आचार्यं प्रचक्षरे यार उपनयनम பண்ணி வச்சு வேதம் சொல்லி கொடுக்கறவர் அவர் ஆச்சாரியன் அப்படினு சொல்லிருக்கு அப்படி பார்த்தா பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தவர் பெருமாள் தானே அப்ப அவர்தான் முதல் ஆச்சாரியன் அப்ப முதல்ல வேதத்தை கொடுத்ததிலே இருந்து ஆரம்பிச்சு எத்தனை விதமா பெருமாள் ஆச்சாரியனா இருக்கார் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் பகவத்கீதை உபதேசம் பண்ணார் பாஞ்சராத்திர ஆகமங்களை எல்லாம் பண்ணி கொடுத்தார் இப்படி பார்த்தான்னா எத்தனையோ ஆழ்வார்களை எல்லாம் அவதாரம் பண்ணி வச்சார் தானே ஆழ்வார்களுக்குள்ளே அவதாரமா இருக்கார் பெருமாளே ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணி வச்சார் தானே அவளுக்குள்ள அவதாரமாக பெருமாளே இருக்கார் இப்படியெல்லாம் பார்த்தா ஒரு விதத்துல இல்லை நம்ம குருவாவது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு குரு என்ன கேட்டா அர்த்தத்தை உபதேசம் பண்ணார் ஒரு அர்த்தத்தை உபதேசம் பண்ணார் ஆனால் எம்பெருமான் பல விதத்துல குருவா இருக்கான் அதனாலே எங்களுடைய குரு பரம்பரை அப்படிங்கிறது பெருமாளுடைய குரு பரம்பரை அது பெருமாள் கிட்டே இருந்து வருதோ இல்லையோ அதனால லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு லக்ஷ்மிநாதன் கிட்டே இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கக்கூடிய குரு பரம்பரை யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் தோன்றி அவர்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறது கிடையாது அதைத்தான் இந்த சனாதன தர்மம் அப்படின்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த காலத்துல அதாவது இத்தனை வருஷமாச்சு இவர் இத்தனை வருஷம் வந்து இத்தனை வருஷமாக இது இருக்கு அப்படிங்கிற கதையானது லோகத்துல இருக்கக்கூடிய பல மதங்களுக்கு உண்டு மற்ற மதங்களுக்கெல்லாம் இவர் வந்தார் இவர்கிட்ட இருந்து இந்த மதம் தோன்றியது புத்தர் வந்தார் புத்தர்கிட்ட இருந்து பௌத்த மதம் தோன்றியது நம்ம இதுலயே எடுத்துப்போமே புத்தர் வந்தார் புத்தர்கிட்ட இருந்து பௌத்த மதம் தோன்றியது சின்னர் வந்தார் அவர்கிட்ட இருந்து ஜெயின மதம் மகாவீரர் வந்தார் அவர்கிட்ட இருந்து ஜெயின மதம் அப்படிங்கிற மதம் தோன்றியது அப்படின்லாம் இருக்கு கபிலர் வந்தார் அவர்கிட்ட இருந்து வந்து இந்த மதம் சாங்கியம்ங்கிற மதம் தோன்றியது அப்படின்னு ஆனா இந்த உபனிஷத் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதாந்த தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதம் இருக்கோ இல்லையோ இது பகவான் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே ஏன்னா பகவான் தான் முதல் குரு இதுக்கு இவர் வந்தார் இவர் ஆரம்பிச்சு வச்சார் அப்படிங்கிறது கிடையாது ராமானுஜ தரிசனம் அப்படின்னு சொன்னா கூட ராமானுஜர் ஆரம்பிச்சு வைக்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு குரு இருக்கார் பகவத் ராமானுஜருக்கு சொல்லி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கார் சரி அது முன்னாடி பார்த்தா நாதமுனிகள் அப்படின்னா நாதமுனிகளும் அவரும் தான் தோன்றித்தனமா சொல்ல அவருக்கு நம்மாழ்வார் உபதேசம் ஆயிருக்கு இப்படி பார்த்தான்னா பகவான் கிட்டே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே தரிசனம் இது ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு வச்சதில்லை ஒரு கால விசேஷத்துல ஆரம்பிச்சதில்லை இது இது எப்ப சிருஷ்டியாச்சோ அப்ப பெருமாள் வந்து பிரம்மா மூலமாக இதை நடத்திருக்க இது உபநிடத்துல பல இடத்துல வரும் இதெல்லாம் இது முதல்ல பிரம்மாவுக்கு இவர் சொன்னார் இவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார் பழைய கதையெல்லாம் அதாவது நம்ம சம்பிரதாயத்துல நாம இப்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடிய குரு பரம்பரை அப்படிங்கிறது ஒரு விதத்துல பார்த்தா இந்த யுகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற இப்ப பிராக்டிக்கலா நமக்கு கிடைச்சிருக்கிற குரு பரம்பரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் முன்னாடி போன யுகங்கள்ல அதுக்கு முன் யுகங்கள்ல எத்தனையோ குரு பரம்பரை எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் உபநிஷத்துல நிறைய இருக்கு யார் யாருக்கு சொன்னா நிறைய மகரிஷி பெயர்கள்லாம் வரும் தத்தை தத் பிரம்மா பிரஜாபதை உவாச்ச பிரஜாபதிர் மனவே மனு பிரஜாபியா அப்படின்லாம் நிறைய வரும் இவர் இவருக்கு சொன்னார் அவர் சொன்னார்னு வரும் அதனாலே இது ஒரு விசேஷமானது இது இந்த குரு பரம்பரையை நாம சொல்ற குரு பரம்பரையை கூட இந்த யுகத்துல அந்த குரு பரம்பரை தான் இந்த கலியுகத்துல பெருமாள் விசேஷமா அப்படி பிரவர்த்தனம் பண்ணியிருக்கார் உண்மையில ஆனால் முன்னாடி எல்லாம் நிறைய குரு பரம்பரை இருந்திருக்கு எந்த உபனிஷத் குரு பரம்பரை வைதிக குரு பரம்பரை இந்த வேதாந்த குரு பரம்பரை அப்படிங்கிறது பெருமாள் கிட்டேந்தே ஆரம்பம் இந்த குரு பரம்பரையினாலே அறியப்படுபவன் இந்த குரு பரம்பரையினாலே அடையப்படுபவனும் பெருமாள் தான் ஆனா அந்த பெருமாளே தானே ஒரு குருவாக இருந்து இதை ஆரம்பித்து வைத்தான் அப்படிங்கிறது தான் இதுல விசேஷம் தேவாதிநாத கமலா அது மாத்திரம் இல்ல இதுல பிராட்டியார் வேற இருக்கார் பிராட்டியார் இல்லாம பெருமாளுக்கு இருந்தா எந்த இடத்துலயுமே ஒரு வைபவம் இருக்காது அவதாரத்திலையும் கிடையாது பரத்துவத்திலையும் கிடையாது எங்கேயுமே கிடையாது ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருக்கும் போதும் எம்பெருமாள் உபாயமாக இருக்கும் போதும் உபயமாக இருக்கும் போதும் எல்லா விதத்திலையும் பிராட்டியார் எல்லாம் கிடையவே கிடையாது அதனால பிராட்டியாரும் இங்க இருக்கு ஒரு பிரணேஷ பூர்வம் அடுத்து விஸ்வக்சேனர் மூலமாக பிரவர்த்தனம் பண்ணணுங்கிறதுனா அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லி அந்த விஸ்வக்சேனர் மூலமாக பெருமாள் பிரவர்த்தனம் பண்றார் அப்படின்னு இருக்கு ஆக எப்படிப்பட்ட மூணு பேர் பெருமாள் பிராட்டியார் நித்தியசூரிகள் நாயகனாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் இருக்கான்னு வேதாந்தம் சொல்றது இல்லையா வேதம் சொல்றது இல்லையா அந்த நித்தியசூரிகள் நாயகனாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் இவர்கள்லாம் பொறுப்பாக ஆரம்பிச்சு வச்ச ஒரு குரு பரம்பரை இது அதனால்தான் பூர்வாங்கிறார் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட குரு பரம்பரை சாட்சாத் நித்தியசூரியே இருக்கார் அப்படின்னா அவர் எத்தனை பொறுப்பாக நமக்கு லோக ஹிதத்துக்காக சொல்றார் நமக்காக இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான் இவாள்லாம். அதனால அப்படிப்பட்டவர்கள் ஆரம்பிச்சு வச்சபடினால அவர்கள்லாம் பூர்வமாக இருக்கிறப்பக்கூடிய ஒரு பெருமை. தேவாதிநாத, அதுவும் தேவா அதிநாதன் போடுற, இங்க தேவநாதன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம் நாம போனதுலேயே பார்த்தோம் தேவநாதா அப்படின்னு. இப்ப தேவாதிநாதா அப்படிங்கிறார். தேவநாதா தேவாதிநாதா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவராஜா தேவாதிராஜா அப்படின்னு அதின்னு ஒரு படம் கூட அதிகமா இருக்கு, அதுல ஒரு பாவமும் இருக்கு. தேவநாதன்னா தேவர்களுக்கு நாதன் அப்படின்னா அப்ப தேவர்கள்லயே ஒருத்தர் அப்படின்னு நினைச்சுருவா. பொதுவாக மனுஷர்கள், நம்ம மனுஷர்களுக்கு ராஜாவா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மனுஷநாதனாக ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம மனுஷர்லயே ஒருத்தர் தானே அவர், அப்படித்தானே அவர் நாதராக இருக்கார். ராஜாவா இருக்காருன்னா நம்ம மனுஷர்லயே ஒருத்தர் இருந்து அவர் ராஜாவா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு தானே தவிர, மனுஷர் இல்லாத இன்னொருத்தர் வந்து ராஜாவா இருக்கார் அப்படின்னு ஆகாது. அப்படித்தானே லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தேவநாதா அப்படின்னா தேவர்களுக்கு நாதன், தேவர்கள்லயே ஒருத்தர். எப்படின்னா தேவேந்திரன் அப்படின்னா தேவர்கள்லயே ஒருத்தன் இந்திரனா இருக்கார், அது மாதிரி தேவர்கள்லயே ஒருத்தன் நாதனா இருக்கார் அப்படின்னு நினைச்சுருவா. அதை நினைச்சுக்க கூடாது. தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவனாக, தேவர்களுக்கு அதீனா ரொம்ப ரொம்ப மேலே நிற்பவனாக, உயர்ந்து நிற்பவனாக இந்த தேவர்கள் மாதிரி பகவானை நினைச்சுக்க கூடாது. அவன் பகவான் தனிப்பட்டவன். அதாவது மனுஷ ஜாதி, தேவ ஜாதி, மிருக ஜாத்தின்னு சொல்றோம் இல்லையோ. மிருகம் நமக்கு இந்த மிருக ஜாதி, பக்ஷி ஜாதி, கீட்ட ஜாதி, புழுவெல்லாம் இருக்கு. மனுஷ ஜாதி, அந்த மாதிரி தேவ ஜாத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேவஜாதியை சேர்ந்தவன் மனுஷ பகவான் கிடையாது. பகவான் அந்த தேவஜாதிக்கு மேம்பட்ட ஒண்ணு. இந்த ஜாதிகள் மனுஷ ஜாதி மிருக ஜாதி எல்லாம் இருக்கும் இல்லையோ. பூலோகத்துல இருக்கக்கூடிய மனுஷ மிருக பக்ஷி கீட்டங்கள் முதலானது, தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவ எக்க கிண்ணற கந்தர்வர்கள் முதலானவர்கள், இதெல்லாம் எதிலுமே இல்லாமல் எல்லாருக்கும் அதி, எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எங்க குரு பரம்பரையில முதல்ல இருக்கான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இங்க ஒரு பதத்தையும் கூட சேர்த்துக்கிறார். சாதாரணம் நினைச்சுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக. தேவாதிநாத கமலா பிரதனேஷ பூர்வம் தீப்தாம் தராம் வகுலபூஷண நாத முக்ஷீஹி. அடுத்து நடுவுல வகுலபூஷண நம்மாழ்வார், அவர் வகுலாபரண பெருமாள் அப்படின்னு சொல்ற, நாட்கமழ் மகள் மாலை மார்பினன் அப்படின்னு சொல்ற நம்மாழ்வாரே சொல்றார் அந்த விஷயத்த. அவருக்கு அடையாளமாக அது இருக்கு. அப்புறம் நாதர் சீமன் நாதமுனிகள், வேற ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணார். அந்த நாதமுனிகிட்டேன்னு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நாதமுனிகளுக்கு யோகத்துல ஒரு உபதேசம் சுவாமி நம்மாழ்வாங்கிறவர். அதனால நம்ம காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வாருக்கும் நம்ம காலத்துக்கும் ரொம்ப நடுவுல கேப் நிறைய உண்டு. ஆனா யோகத்துல உபதேசம் பண்ணிருக்காரு. அதுபோல நாதமுனிகள்கிட்டேன்னு தொடர்ந்து பிரத்யக்ஷ உபதேசமே நடக்கிறது, நேரடியாவே உபதேசம் நடந்துட்டு இருக்கு. அதனால நாதமுனிகள் முக்கியமான, அதான் நாதோபத்தியம் பிரபுத்தர்லாம் சொல்றாரு. நாதமுனிகள் முக்கியமானவர். நம்மாழ்வார் வந்து யோகத்துல உபதேசம். இப்ப இவர்கள்லாம் அந்தரான நடுவுல அர்த்தம். பெருமாள் கிட்டேன்னு வருஷம் இவன் நடுவுல இருக்காரு. தீப்தாந்தராம், இந்த குரு பரம்பரை இருக்கே இது நடுவுல பிரகாசிக்கிறதா இவாள்னால. என்னதான் பெருமாள் தாயார்லாம் முதல்ல ஆரம்பத்துல இருந்தா கூட ஒரு ஹாரமானது நடுவுல நடுநாயகமாக ஒன்று இருந்தா அதனால பிரகாசிக்கணும் தானே. ஹாரம்ங்கிறது கழுத்துல போட்டுக்கக்கூடிய ஹார மாலை இருக்கே, அந்த மாலையை ரெண்டு பக்கமும் இன்னும் ரத்தனங்களோ முத்துக்களோ எல்லாம் கோத்து வச்சிருந்தா கூட நட்ட நடுவுல என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா பிரகாசமாக ஏதாவது ஒரு ரத்தமோ ஏதாவது ஒன்று வைப்பான். அப்போ அந்த ஹாரத்துக்கு நல்ல அழகு. அந்த நடு நாயகம் அப்படின்னு சொல்றாரு, நடுநாயக மணி. அந்த நடுநாயக மணியினாலே ரெண்டு பக்கமும் ஹாரத்துக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரியாக இந்த நாதமுனிகளும் இந்த நம்மாழ்வாரும் இந்த குரு பரம்பரைக்கு பெருமை சேர்க்கிறார். இந்த குரு பரம்பரைனா பெருமாளே ஆரம்பிச்சு வச்சுக்கிற குரு பரம்பரைக்கு இவா நடுநாயகமா இருந்து இவர்கள்லாம் பெருமை சேர்க்கிறாளாம். எப்படியானால் பகவத் ராமானுஜர் எழுந்தார்கள், அவரை குரு பரம்பரைக்கு நடுநாயகமாக சுவாமி தேசியம் சாதிக்கிற எத்திராஜ சத்தியத்திலே சாதிக்கும் பொழுது இவர் வந்து நடுநாயகமாக எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இப்ப என்ன அனுசந்தானம் அப்படின்னு கேட்டா, அந்த பகவானாலே அமைந்த இந்த குரு பரம்பரை அப்படிங்கிற ஹாரத்துக்கு நடுநாயகமாக, நாயக்கல்லாக, நாயகமணியாக பெருமை சேர்ப்பவர்களாக நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் எழுந்தருளி இருந்தார்கள் அப்படின்னா. ஏன்னு கேட்டா அந்த பகவான் வந்து வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணான். துவயமந்திரம் துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொன்னான். அந்த துவயத்தை இன்ன முதல் பிறந்தால் இதன் கேட்க உரைத்தவிரான் அப்படின்னு பிராட்டிக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் சொன்னார். பிராட்டியானவர் விஷக்சேனருக்கு சொன்னார் திருமந்திரம் துவயமந்திரம் இந்த மாதிரி, அப்புறம் வேதாந்தங்கள் இதெல்லாம் சொல்றார். ஆனால் இந்த நம்மாழ்வாரும் இந்த நாதமுனிகளும் சேர்ந்து பண்ணாலே என்ன பண்ணான்னு கேட்டான்னா, ஆச்சரியமாக 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒண்ணு அதன் மூலமாக வேதாந்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த குரு பரம்பரைக்கு இப்போ ஒரு மெருகு கூடுறது. இப்போ பெருமாளே பிரவர்த்திச்ச திருமந்திர துவயமந்திரம் மூலமாக பிரவர்த்தித்து வைத்த ஆரம்பித்து வைத்த குரு பரம்பரைக்கு மெருகு ஊட்டுவதற்காக இந்த நம்மாழ்வாரும் நாதமுடிகள் நடுவில் அழகு ஊட்டுகிறார்கள், அழகு சேர்க்கிறார்கள். அதான் நாயகக்கல் மாதிரி. அதுக்கப்புறம் வந்தவள இதை பிடிச்சுட்டு விட்டான். அப்போ துவய மந்திரம் அதனுடைய அர்த்தம்லாம் இருந்தா கூட ஆழ்வார் ஸ்ரீ சுக்தி மூலம் பார்க்கிறோம். இந்த துவயமந்திரம் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் அது எத்தனை அழகா இருக்கு. திருமந்திரம் துவயமந்திரம் இதெல்லாம் ஆழ்வார் ஸ்ரீ சுக்தி மூலமாக நாம பார்க்கிறோம். அது மாதிரி நாதமுனிகள் அதுக்கெல்லாம் அர்த்தம், அந்த ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியை பிரவர்த்தனம் பண்ணி அதை லோகத்துல பிரச்சாரம் பண்ணி அதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லி தாளம் வழங்கி தமிழ் வரை இன்னிசை தந்த வள்ளல் நம் நாதமுனிகளாக இருக்கார். அப்ப இவா 2 பேர் அந்த திருமந்திரம் அதனுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் சரணாகதி அதனுடைய அனுஷ்டானம். ஏன்னா முன்னாடி என்னதான் பெருமாள் பிராட்டி விஸ்வசேனல்ல இருந்தாலும் அவெல்லாம் சரணாகதி பண்ண போறது இல்லையே. ஏன்னா பெருமாளும் பிராட்டியும் ஈஸ்வரர்கள், விஸ்வசேனங்களும் நித்தி சூரி, இவெல்லாம் ஏன் சரணாகதி பண்ண போறான்? ஆனா நம்மாழ்வார் சரணாகதி ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் அகரகில்லே நிறைவென்று ஆரம்பித்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி பண்றார். நாதமுனிகள் சரணாகதி பண்றார். சரணாகதி சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறார்கள். 4000 திவ்ய பிரபந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறார்கள்னா இவர்கள்லாம் எப்படி மெருகு கூட்டுகிறார்கள். அவ சொன்ன விஷயத்துக்கு அவ சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்க முடியாது. ஆனா இவ சரணாகதி அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அதனால தீப்தாந்தராம் நடுவில் அப்படி பிரகாசிக்கிறது இந்த குரு பரம்பரைங்கிறது. வகுலபூஷணநாத முக்கீஹி அப்படின்னு அதுல ரொம்ப பிரகாசிக்கிறதுங்கிறதுக்கு நம்மாழ்வார்க்கே ஒரு பிரகாசத்துக்கு உதாரணம் தான் வகுலபூஷணம். வகுல மாலையை பூஷணமாக உடையவர், அவரே பிரகாசிக்கிறவர். அவரால் இன்னும் இது பிரகாசிக்கிறது. பெருமாள் அனுகிரகம். அதாவது சுவாமி நம்மாழ்வார் இந்த திருக்குருகூர் எம்பெருமான் விஷயமாக ஆச்சரியமாக ஒன்றும் தெய்வம் முதலான பாசுரங்களை அருளி செய்து எம்பெருமானே பரமதத்துவம் அப்படிங்கிறதை ஆச்சரியமாக சாதிக்கும் போது அந்த எம்பெருமான் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அந்த வகுல மாலையை அருளப்பாடாக நம்மாழ்வாருக்கு அருள அந்த வகுல மாலையை அவர் சாத்தி கொண்டிருந்தார்னு ஒரு ஐதீகம் சொல்றார். அதனால வகுல மாலைக்கு என்ன கேட்டான்னா நல்ல வாசனையா இருக்கும். அது எத்தனை நாளாலும் வாசனை போகாது. அதுக்கு வாடி போச்சு அப்படின்னா வாடி போனா கூட வாசனை வரும். அதுக்கு அந்த மாதிரியாக இந்த நம்மாழ்வார் ஸ்ரீசுக்திக்கு எத்தனை நாளாலும் அதனுடைய வாசனை போகக்கூடாது, அது இருக்குங்கிற காமிக்கிறதுக்காக கொடுத்தாரோ நோ தெரியல. அதனாலதான் சுவாமி தேசன் அழகா சொல்ற இந்த வகுல மாலையினுடைய வாசனை நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தியில் உண்டு. ஏன்னா அவர் ஹிருதயத்திலேருந்து தானே வருது. நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துல அந்த பெருமாள் சமர்ப்பித்தன்னு சொல்லக்கூடாது, அனுகிரகித்த. ஏன்னா திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு சொல்ற நம்மாழ்வாரே. அந்த மாதிரியாக அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு இருக்கிறபடினாலே அவர் அனுகிரகித்த அந்த மாலை, அந்த மாலையினுடைய ஒரு மனம், அதோடு கூடி இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய வாக்கு. எஸ் சாரஸ்வதம் ஸ்ரோதா வகுலாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சடாரிம் தமுபாஸ்மஹே. அப்படிப்பட்ட வார்த்தை தான் நாதமுனிகளுக்கும். கண்ணனையே நேர பார்க்கிறவர், அவர் அருளி செய்த வார்த்தை. அதனால தீப்தாந்தரம் வகுலபூஷண நாதமுக்கீஹி. அடுத்தது இந்த குரு பரம்பரை கடைசியில தன்கிட்ட வந்து சேர்ந்ததை சுவாமி தேசிகன் சொல்றார். ராமானுஜ பிரபிருதிபிஹி பரிபூஷிதாக்ராம். ராமானுஜர் அவர் உத்தமமான ஒரு ஆச்சாரியனா இருந்தபடினாலே பரிபூஷிதாகிராம் நுனி பாகத்துல அவர்களாலே பிரகாசிக்கிறது. ராமானுஜர் பிரபிருத்திவிகின்னு போட்டார். ஏன்னா பகவத் ராமானுஜர் அவருடைய சிஷ்யர் பிள்ளான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், அப்புறம் எங்களாழ்வான், நடாதூர் அம்மாள், அப்புள்ளார். அப்படி இல்லாட்டா அப்புள்ளாருடைய இந்த மடப்பள்ளி ஆச்சான் மூலமாக வந்த சம்பிரதாயம், இன்னும் பல சம்பிரதாயங்கள். அதனால நிறைய பேர் இருக்கிறபடினால பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்கிறபடினால பிரபிருத்திவிகின்னு ஒரு பதம் போட்டார். பரிபூஷிதாகிராம் இத்தனை பேர் சேர்ந்து அந்த குரு பரம்பரையை இன்னும் பரிபூஷணம் பண்ணுகிறார்கள், இன்னும் அலங்கரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகா ஆச்சாரியர்களாலே அலங்காரம் பண்ணப்பட்டது. நான் ஆரம்பத்துல பார்த்தா பகவான் பிராட்டியார் விஸ்வக்சேனர், நடுவில் பார்த்தா நம்மாழ்வார் நாதமுனிகள். அப்ப முடிவுலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிபூஷணம் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால பகவத் ராமானுஜர் முதலானவர்கள் இருக்கான். அப்படிப்பட்ட குரு பங்கி தான் கோக்ரீம் ஜெகந்தி குரு பங்கி மகம் பிரபத்யே. அங்க சொன்னார் அமுனா தபனாதி சாயி பூம்னா யதிராஜேன நிபத்தநாயக ஸ்ரீ மகதி குரு பங்கி ஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதீன்னு யதிராஜ சக்தி ஸ்லோகம். நம்மளுடைய ஹிருதயத்துல நம்ம ஒரு அழகான மாலையை நாம தரிச்சுக்கணும். ஹிருதயத்துல மார்பில் வெளியில மாலை தரிச்சுக்கிற மாதிரி ஹிருதயத்துக்குள்ள நாம தரிக்க வேண்டிய அழகான ஒரு மாலை. அந்த மாலையில அதான் குரு பரம்பரா அப்படிங்கிற மாலை. அந்த மாலையிலே நடு நாயகமாக பகவத் ராமானுஜர் இருக்கிறார். மகதி குரு பங்கி ஹார எஷ்டி ரெண்டு பக்கமும் ஆச்சாரியர்கள் இருக்க. இப்ப நமக்கு இப்ப வச்சுப்போம், ரெண்டு பக்கமும் ஆச்சாரியர்கள் இருக்க, நடுவுல நாயகனா இந்த பகவத் ராமானுஜர் இருக்கச்ச அந்த ஒரு காரம் தான் நம்ம ஹிருதயத்துக்கு என்னென்னைக்கும் தரிக்க ஏற்றது அப்படின்னு சாதிக்கிறது. அந்த மாதிரியாக ராமானுஜ பிரபிருதிபிஹி பரிபூஷிதாக்ராம் கோப்திரீம் ஜெகந்தி குரு பங்கிம் அகம் பிரபத்யே. அப்படிப்பட்ட குரு பங்கியை நான் சேவிக்கிறேன், குரு பரம்பரையை நான் சேவிக்கிறேன். அவர்களுடைய அனுகிரகத்தினால்தான் சகல காரியமும் சித்திக்கும். எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா கூட அவர்களை பின்பற்றி தானே பண்ண போறார் இப்போ. அதனால நான் அவர்களை சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். குருப்யா தத்குருப்ய நமோ வாக்கம் அதீமகே விரணீமகேச்ச தத்ர ஆத்யவ் அப்படின்னு அதுல முதல்ல இருக்கிறவர் குரு பரம்பரை சேர்ந்தவர். இன்ன மத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சொல்ல குருக்களை முன்னிட்டு எம்பெருமானை சேவிக்கிறார். ஆனால் எம்பெருமானும் ஒரு குருவா இருக்கார் அப்படின்னு ஒரு போக்கியமாக அனுபவிக்கிறார். ரெண்டு விதமா உண்டு. சரணாகதி பண்ணச்சு எப்படின்னு கேட்டா ஆச்சாரியர்களை முன்னிட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி. சேவிக்கும் போது என்னன்னு கேட்டான்னா பெருமாளும் ஒரு குருவா இருக்க, அவர் குரு அப்படிங்கிற ரீதியிலையும் விசேஷமாக அவர் சேவியராக இருக்கார். அடுத்த மூணாவது ஸ்லோகம் திவ்யே தயா ஜலநிதோ திவிஷன்னியந்து தீர்த்தம் நிதர்சிதவத்ரிஜகன் நிஷேவியம் பிராச்சேதச பிரபிருத்திகான். பிராச்சேதசர்னா வால்மீகி. வால்மீகி முதலானவர்களை அபிக்ஷணம் அடிக்கடி பிரணமாமி நான் சேவிக்கிறேன். முதலே சொன்ன மாதிரியாக நம்ம குரு பரம்பரைங்கிறது இப்போ. ஆனா இதுக்கு முன்னாடியாக போன யுகங்கள்ல எத்தனையோ பேர் இந்த உபனிஷத் தரிசனத்தை நம்மளுடைய தரிசனத்தை நமக்கு காட்டி கொடுத்த மகரிஷிகள் நிறைய பேர். வால்மீகி, பராசரர், சுகர், சௌனகர், வைசம்பாயனர் முதலானவர்கள் அநேகம் பேர். அது தவிர டங்கர், திரவிடர், குகதேவன் நிறைய பேரை பாஷ்யக்காரர் எடுத்திருக்கார். இது எல்லாருமா கட்டி காத்து கொடுத்த தரிசனம். நம்ம குரு பரம்பரையில நம்மாழ்வார் அப்படின்னு இவர்கள்லாம் வர இதுக்கு முன்னாடி எத்தனையோ குரு பரம்பரை இருந்திருக்கு முன்னாடி போன யுகங்கள்ல. அதை சொல்றதாவும் இருக்கு. அதே சமயத்துல இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டா வால்மீகி முதலானவர்கள்லாம் வெறும் உபதேசம்னு மாத்திரம் நிற்காமல் அவர்கள்லாம் நமக்கு இந்த கிரந்தங்களை அருளி செய்தபடியினாலே எம்பெருமானுடைய வைபவங்களை, அவதார வைபவங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் அவர்கள் தானே. அதனால தானே நமக்கு இத்தனை விஷயம் புரிஞ்சிருக்கு. அதனால வால்மீகி இல்லாட்டா ராமாயணம் இல்லை, ராமாயணம் இல்லாட்டா நம்ம சமுதாயத்துல ஒண்ணுமே கிடையாது, வியாசர் இல்லாட்டா மகாபாரதம் கிடையாது, மகாபாரதம் இல்லாட்டா கிருஷ்ணனுடைய வைபவம் எப்படி நமக்கு தெரியும், இல்ல 18 புராணம் இல்லாட்டா கிருஷ்ணனுடைய வைபவம் தான் நமக்கு எப்படி தெரியும், பராசரர் இல்லாட்டா ஸ்ரீ விஷ்ணு புராணம் கிடையாது, அப்படி இல்லாட்டா தத்துவங்களை எப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது, தத்துவ விவேகம் விஷ்ணு புராணத்துல தானே வர முடியும், வேற விதத்துல வர முடியாது. சௌனகர் அப்படிங்கிற ஆச்சாரியர் அவர் இல்லாட்டா ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ விஷ்ணு தர்மங்கள், விஷ்ணு விரதங்கள் பலதை இந்த லோகத்துக்கு காட்டி கொடுத்தவர், விஷ்ணு பூஜையெல்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்து ரிக்வேத மந்திரங்களுடைய பிரபாவத்தை காட்டி கொடுத்தவர். இது எல்லாம் பண்ணவரும் சௌனகர் தானே, அவர் இல்லாட்டா இதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா இவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் நமக்கு. அதனால அவர்களை எல்லாம் சேவிக்கணும். அதே சமயம் இன்னொரு விஷயம் கூட இங்க சொல்றார். என்ன கேட்டா இவர்கள் எல்லாருமே மகா கவிகள், காவியம் பண்ணக்கூடியவர்கள். இப்ப சுவாமி தேசியன் இப்ப ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லையா, ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி உண்மையில ஸ்தோத்திரம் பண்ற மகா கவிகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்றி தான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அதனால அவர்களை முதல்ல சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். பிராச்ச கவின்னு பழைய கவிகள், புராதனமான கவிகள், இந்த காலத்துல இருக்கக்கூடிய கவிகள், இன்னும் 100 வருஷம் முன்னாடி இருந்தவர், 200 வருஷம் முன்னாடி இருந்தவரெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடியாக இந்த இருக்கக்கூடிய மகா கவிகள். அதனால ஒரு கவிக்கு தான் இன்னொரு கவியினுடைய பெருமை அப்படிங்கிறது தெரியும். कविरेव विजानाति और काव्यम पण्रदुन्ना काव्यम पण्रवालुक्कु தான் அதனுடைய ரசமும் தெரியும் அதனுடைய சரமமும் தெரியும் லட ஏதோன்னு என்ன பண்ணிட்டான் அப்படினு சொல்லின்றிருப்பா அப்ப சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மமா இருக்கிறபடினால இவரதான் இந்த வால்மீகி எல்லாம் அப்படி வச்சு கொண்டாடுறார் இங்க மாத்திரம் இல்ல மறுபடியும் இதுவும் மறுபடியும் தயாசரத்துல பார்த்தோம்னா पराशर मुखान् वन्दे भगीरथनये स्थितान् कमलाकान्तकारुण्य गङ्गाप्लावितमद्विधान् अंगे गुरु परंपराय सेविचप्पर इंदा पराशर मुखान् दा आरंभिक्रार पराशरரை சேவிக்கிறார் இங்க வால்மீகி சொன்னவரே அங்க பராசர சொல்றார் ரெண்டு இடத்துலயே முகான் இருக்கு அத அவரும் பராசர முதலானவர்கள் தான் அர்த்தம் இங்கேயும் பிராச்சேதச பிரபृतिகான் வால்மீகி முதலானவர்கள் தான் அர்த்தம் ஆனா ரெண்டு இடத்துலயே எல்லாரையும் சொல்றார் யாதவாபிதேயத்துல யாதவாபிதேயன் மகாகாவியம் பெரிய காவியம் 2000க்கு மேல ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்காருன்னு அதுல முதல்ல ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா வசுதா ஸ்ரோத்ர ஜெயதஸ்மின் வியாசே ச ஹிருதய ஸ்திதே அன்யேபி கவய காமம் பபூவுர் அணபத்ரபாஹ யாரனா கவிகள்னா வியாசரும் வால்மீகியும் தான் கவி மற்றபடி கவி கிடையாதுன்னுட்டார் ஏன்னா எல்லாரும் அவரை பார்த்து காப்பி அடிக்கிறவாதா காப்பி அடிக்கிறவர்கள்லாம் கவி ஆகலாம் அப்படின்னா லோகத்தில் நிறைய பேர் கவியாயின்னு இருக்காங்க ஆனால் முதல்ல ஆதி கவி அப்படிங்கிறவர் வால்மீகி தான் அடுத்த கவி அப்படிங்கிறவர் வியாசர் தான் மற்ற பேர் எல்லாரும் காப்பி அடிச்ச கவி தான் அவ்வளவுதானே தவிர ஒரிஜினல் கிடையாது யாருக்குமே ஏன்னா இவா சொன்ன விஷயத்தான் எல்லாரும் சொல்றான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இதுதான் சொல்றான் அதே கொஞ்சம் மாத்தி போட்டு சொல்லுவா கதை எல்லாம் அவ்வளவுதான் இவா சொன்ன உபமானங்கள் ஓ இப்படி இருக்கணும் அப்படின்னு காவியத்துக்கு லட்சணம் வகுத்தவர்களே இவர் தான் ஏன்னா லட்சியங்களை காமிச்சபடி நான் இந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம்ங்கிற அர்த்தமும் இல்லை இலக்கியவை வகையில இருக்கு லட்சியம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல அதனால கவிகள் அப்படின்னாலே வால்மீகி சமமான தேசியனை பொறுத்த வரைக்கும் கவின்னா ரெண்டு பேர் தான் ஒன்று வால்மீகி ரெண்டாவது வியாசர் அவ கொடுத்திருக்கிற விஷயமும் அப்படி அது கொடுத்த பாங்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட கவிகள் ரெண்டு பேர் அதனால இப்ப ஸ்தோத்திரம் பண்றபடினாலே கவிதார்க்கிக சிம்மமா இருந்து சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ற கவி பண்றார் அப்படின்னா முதல்ல அந்த கவிகளை ஸ்மரிக்கணும் இது தேசிகன் காட்டின் வழி மாத்திரம் இல்லை இது நேர்மையான வழி இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா காளிதாசன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் மகாகவி காளிதாசன் அப்படின்னு லோகத்திலே ரொம்ப பிரசித்தமான கவி காளிதாசன் நம்ம பாரத தேசத்துல நம்பர் 1 கவி அப்படின்னு பேர் சொல்றான் அவனை காளிதாசன் தான் சொல்றான் எல்லாருமே கவின்னு சொன்னா பாரத தேசத்துல முதல்ல காளிதாசன் அப்படின்னு தான் சொல்றான் அந்த காளிதாசன் ரகுவம்சத்துல ஒரு விஷயம் சொல்றான் மகாகவி காளிதாசன் ரகுவம்சத்தை பத்தி பாடும் ரகுவம்சத்தை சொல்லும்போது பெருமாள் ராமனுடைய சரித்திரம் இதெல்லாம் பத்தி சொல்லும்போது நான் வால்மீகி மகரிஷியை பின்பற்றி இந்த காவியத்தை பண்றேன் அப்படின்னு சூரிய பிரபவோ வம்ச கொச்சல்ப விஷயாமதி எப்படிப்பட்ட விஷயம் சூரிய வம்சம் அந்த விஷயத்தை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் நான் ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு மனோ வஜ் இன்னொரு இடத்துல சொல்ற மனோ வஜ்ர சமுத்கீர்ணே அத்தவா கிருதவாக்வாரே வம்சேஸ்மின் பூர்வ சூரிபிஹி மனோ வஜ்ர சமுத்கீர்ணே சூத்ரஸ்யே வாஸ்தி மே கதிஹி இது எப்படி இருக்குன்னு கேட்டானா ஒரு மணியில ஒரு நூலை வச்சு கோக்கணும்னு வச்சுக்கோங்க மணிக்குள்ள நூல் எப்படி போகும் மணிங்கிறது எத்தனை திருடமானது ஒரு ரத்னமணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப திருடமானது அதுக்குள்ள நூல் இப்படி உள்ள போகுமா உள்ள போகாதே ஆனால் அந்த மணியே நடுவில் ஒரு துவாரம் போட்டு வஜ்ரம் வச்சு நடுவில் துவாரம் போடுறான்னு வச்சுக்கோங்க வஜ்ரம்னு ஒன்று அந்த காலத்துல உண்டு அது ரொம்ப ஷார்ப்பானது அந்த வஜ்ரத்தை வச்சு அந்த மணியில நடுவில் துவாரம் போட்டான்னா அதுக்கப்புறம் நூல் வச்சு போக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நான் சொல்ல போற விஷயம் மணி மாதிரி ரத்னக்கல் மாதிரி அதுல வஜ்ரம் மாதிரி அதை துளையிட்டவர் வால்மீகி நான் நூல் மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கேன் வஜ்ரம் துளையிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நூல் கோக்குறது ரொம்ப சுலபமா சொல்லியோ என்னால அந்த விஷயத்தை எழுத முடியாது ஆனா வால்மீகி காண்பிச்சபடினாலே என்னால எழுத முடியும் இல்லட்டா என்னால எழுத முடியாது வால்மீகியும் வியாசரும் ஏன்னா வியாசர் பாகவதத்துல இந்த ராஜாக்களுடைய பெருமையெல்லாம் நிறைய சொல்றார் அவன் எல்லாரையும் மனசுல வச்சுண்டு இந்த காளிதாசன் சொல்றான் மனோ வஜ்ர சமுத்கீர்ணே சூத்திர சேவாஸ்தி மேகதி நான் வெறும் நூல் தான் நான் ஒரு மணியை துளைத்து அதுக்குள்ளே என்னாலே கோர்த்து என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வஜ்ரத்தாலே வழியை துளைத்த மகான்கள் இருக்கிறார்கள் அவர்களை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு காளிதாசன் சொன்ன விஷயம் அதனால உண்மையான கவி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாங்க கேட்டா புராச்ச கவின்னு இதுக்கு முன்னாடி இருந்த கவிகளுடைய பெருமையை அவருக்கு தெரியும். இங்க சுவாமி தேசியம் கொண்டாடுற வெறும் காளிதாசன் கவிங்கிற ரீதியில மாத்திரம் கொண்டாடுறாரு. இங்க அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது இதுலயே வரப்போகுது. முதல்ல இதை பார்க்கலாம். புராச்ச கவின்னு அது மாதிரி பழைய பழம்பெரும் கவிகள் இருக்காள். பிராச்சேதச பிரபிருத்திகான் பிரணமாம்ய வீக்ஷணம், அவர்களை வால்மீகி முதலாம். பிராச்சேதசன் வால்மீகிக்கு பெயர், பிரச்சேதஸ் அப்படின்னா வருணன், வருணன் கிட்டேருந்து வந்தபடினால பிராச்சேதசர் அப்படின்னு பெயர். மழை பெய்தபடினாலே அந்த புற்று கரைஞ்சி இவர் வந்தார் அப்படின்னு சரித்தார். அதனாலே நிகம் அசம்மித சூன்று தோக்தின்னு இங்கதான் இன்னொரு விஷயம் ஆரம்பம். நிகம சம்மித சூன்று தோக்தின் வேதத்தினாலே வேதத்துக்கு சமானமாக இருக்கக்கூடிய சூன்று தோக்தின் அப்படின்னா அழகான வார்த்தைகளை உடையவர்கள், வேதத்துக்கு சமானமான அழகான வார்த்தை. சூன்றத்தம்னா அழகான அர்த்தம், வார்த்தையில அழகான என்ன அர்த்தம் கேட்டானா வார்த்தைக்கு ரெண்டு அழகு வேணும். ஒன்னு சத்தியமா இருக்கணும், ரெண்டாவது மதுரமா இருக்கணும். இதான் வார்த்தைக்கு அழகுங்கிறது. சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத், சத்தியத்தை சொல்லணும் பிரியத்தை சொல்லணும். சத்தியமாவும் இருக்கணும், மதுரமாவும் பிரியமாவும் ஹிதமாவும் இருக்கணும். அதுக்கு சத்தியமாவும் இருக்கணும், ஹிதமாவும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும், மதுரமாவும் இருக்கணும், எல்லாம் சேர்ந்து அதுக்கு சூன்று தோக்தின்னு பேர். இவர்கள் வார்த்தையில அப்படி சூன்று தோக்தியா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் கூட அசத்தியங்கிறது வாயில வராது, இல்லாத கதையை சொல்றதே கிடையாது. அதே சமயம் ஜனங்களுக்கு எப்படி சொல்லணும்ங்கிறத அதை மதுரமாக ஒரு காவிய பாவத்தோடு கூட அழகா சொல்லக்கூடியவர். அப்படி சொல்லும் போது நிகமசம்மித வேதத்துக்கு சமானமா இருக்கான். ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை தானே சொல்றான். வேத வேத்திய பரே பூம்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதங்கிறது சாட்சாத் ராமாயணம். எம்பெருமான் வேத வேத்தியனான பரமபுருஷனான எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணும்போது அந்த வேதமானது ராமாயணமாக அவதாரம் பண்ணிட்டு, அதனால பெருமாள் அவதாரம் பண்ணா வேதம் பார்த்துதான். நானும் ஒரு அவதாரம் பண்றேன், ராமாயணமாக வந்துதான், அதுவும் ஒரு அவதாரம் விட்டார். அதனாலே நிகமசம்மிதா, ஏதோ கவிகளை கொண்டாடுறோம் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருந்த நல்ல கவி அவர் தான், அதனால கொண்டாடுறோம். காளிதாசன் இன்னொரு இடத்துல கூட ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு நாடகத்துல சொல்லும் போது பாச சௌமில்ல கவிபுத்திராதின்னு எனக்கு முன்னாடி எத்தனையோ கவிகள் இருந்திருக்கா. பாசன் ஒருத்தன், சௌமில்லன் ஒருத்தன், கவிபுத்திரன் ஒருத்தன், இந்த கவிகள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்றா காளிதாசனே. இதுல இந்த சௌமில்லன் கவிபுத்திரனா யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. பாசனாவது பரவாயில்ல, பாசன் பண்ண நாடகங்கள் சில நாடகங்கள் கொடுத்துருக்கு. ஆனா சௌமில்லார் கவிபுத்திரன்னா யாரு எங்க எங்க இருந்தாலும் ஒண்ணு அவளை பத்தி விலாசம் எதுவுமே கிடைக்கல. ஆனா காளிதாசன் குறிப்பிட்டிருப்பான் இவெல்லாம் மகா கவிகள் அப்படின்னு. சுவாமி நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறேன்னா இன்கவி பாடும் பரம கவிகளால் அப்படின்னு, இன்கவி பாடும் பரம கவிகள் அப்படிங்கிறார். யாரே? முதலாழ்வார்களே. முதலாழ்வார்கள்னா இன்கவி பாடும் பரம கவிகள் அப்படின்னு சாதிக்கிறார். அவர்களை பின்பற்றி தான் தான் பாடுறேன் அப்படிங்கிறார். எம்பெருமான் என்னை பாட வைக்கிறான் அப்படிங்கிற இது கவி சம்பிரதாயம். ஆனால் அந்த காளிதாசன் சொன்னதுக்கும் இவா சொன்னதுக்கும் வித்தியாசம் என்ன கேட்டா நிகமசம்மித வேதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய கவிகள், காவியங்கள், அந்த காவியங்களை பண்ண கவிகள். வியாசர் பராசர் இல்ல ஏதோ பாட்டு பாடினா ஸ்லோகம் பண்ணா இல்ல ஏதோ கதை எழுதினா அப்படின்னு இல்லை. வேதத்துக்கு என்ன பொறுப்புனா வேதத்துக்கு பொறுப்பு தர்மத்தை சொல்ல வேணும், பகவானை சொல்ல வேணும். அந்த பொறுப்பை கையில வச்சுண்டு தர்மத்தை சொன்னார்கள், பகவானை சொன்னார்கள். சொல்லும் போது சூன்றத்தமாக, மதுரமாக, சத்தியமாக, ஹிதமாக இவர்கள் எடுத்து சொன்னார்கள் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட பெருமையை படைத்தவர்கள். நிகம் அசம்மித சூன்று தோக்தின்னு ராமாயணத்தை பத்தி சொல்லும் போது புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம்னு வரும். அது வச்சுன்னா சுவாமி தேசியம் சாதிக்கிற வேதத்துக்கு சமானம், இது வேதத்துக்கு ஒப்பானது. இது ஸ்ரீமத் ராமாயணம், ராமாயணத்திலே வருது. 4 வேதங்களுக்கும் ஒப்பானதுங்கிற தேசிகன். 4 வேதங்களும் ஒரு தட்டிலும் ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு தட்டிலுமா நிற்குமா? தராசி வச்சு பார்த்தோம்னா ஒரு வேதம் விட்டா அது ராமாயணத்துக்கு சமமாக ஆகாது. 2, 3, 4 வேதம் ஆத்தான். 4 வேதங்கள் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திவ்ய சூக்திகளை பண்ணுபவர்கள் அந்த கவிகள். அவர்களுடைய அனுகிரகம் வாங்கிட்டு காவியம் பண்ணணும் அப்படின்னு. அதனால அவர்களுடைய அனுகிரகத்துக்காக இந்த ஸ்லோகம் திவ்யே தயா ஜலநிதோ திவிஷன்னியந்து தீர்த்தன் நிதர்சிதவதா திரிஜகன் நிஷேவ்யம். இவ என்ன பண்ணா கேட்டா முதல்ல எம்பெருமானுடைய கருணை அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, கருணை பிரவாகம். करुणै प्रवाह मात्रम करुणा समुद्रम अदे अंद करुणा समुद्रத்துல கரையை காண்பிக்கிறார்களாம் வரலாம் ஒரு பெரிய சமுத்திரம் ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க நம்ம கரையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அந்த சமுத்திரத்துல எங்க இறங்கலாம் எங்க இறங்க கூடாது என்ன எப்படி அனுபவிக்கலாம்ங்கறதெல்லாம் தெரியாது ரொம்ப தள்ளி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் முதல்ல கிட்ட போய் நாம ஏதாவது பண்ண முடியல அப்ப இவர்கள்லாம் என்ன பண்றாளாம் திவ்யமான அந்த பெருமாளுடைய கருணை கடல்ல தீர்த்தம் நிதர்சிதவதா அதுல ஒரு படித்துறையை காண்பித்து நீங்கள் இதை அனுபவியுங்கள் तीर्थं निदर्शितवतः त्रिजगन् निषेव्यं त्रिजगत् मूणु लोकत्तले इरुपवर्गलुम निषेव्यं अवर्गल वंदु अनुभविक्कतक्कदान तीर्थं अंद इरंगुम तुरैयै निदर्शितवतः कान्बित्तवर्गल यार अप्पडिना वाल्मीकि मुदलानवर्गल दिविशं नियन्तुः दिविशत्ना देवर्गल नियन्तुना नाथन अर्थम देवर्गलुक्कल्लाम नाथन एम्बेरुमान देवनाथ பெருமான் அவருடைய திருநாமத்தை திவிஷன்யந்தா அப்படினு சாதிக்கிறார் திவிஷன்யந்தோ இந்த தேவநாத பெருமாளுடைய திவ்ய தயாதலநிதோ திவ்யமான தயை என்கிற சமுத்திரத்திலே தீர்த்தம் கரையை காண்பித்தவர்கள் திரிஜகன் நிஷேவ்யம் எல்லாரும் இறங்கும்படியான எல்லாரும் அனுபவிக்கும்படியான கரையை காண்பித்து தந்தவர்கள் சமுத்திரத்துல எப்பவுமே இஷ்டமோட எங்க போனா எல்லாரும் இறங்கிட முடியாது அதுக்கு இந்த இடத்துல இறங்கணும் இப்படி இறங்கணும் அப்படினு காமிச்சு கொடுக்கணும் திருவனந்தபுரத்தில் சமுத்திரம் இருக்கு இங்கேயும் அப்படிதான் அங்கங்க போலீஸ் எல்லாம் நிற்பான் இந்த இடத்துல இறங்கக்கூடாதுன்னு அவன் இங்கெல்லாம் இறங்கக்கூடாது இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு தான் காமிச்சு கொடுக்குறான் நாம் பாட்டுக்கு ஆழம் தெரியாம இடம் தெரியாம நம்ம காலை விடக்கூடாது அப்போ தயா ஜலநிதி அப்படின்னு சொல்லியோ தயா சமுத்திரம் அந்த தயா சமுத்திரத்துல இந்த வால்மீகி இவர்கள்லாம் நாம எப்படி அனுபவிக்கணும் நமக்கு சொல்லி கொடுக்குறான்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை பெருமாளோ தயா சமுத்திரமா இருக்கார் இந்த தயா சமுத்திரத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறதுன்னா வால்மீகி காமிக்கிறார் காகாசுர விற்த்தாந்தத்தை சொல்றார் விற்த்தாந்தத்தை சொல்லி அப்படி எப்படியானால் வதார்க்கம் அப்படி காக்குஷ்டா கிருபையா பரியபாலித்து எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட கருணை தமா இப்படிப்பட்ட காகாசுரன் மகா அபராதம் பண்ணவன் அவனுக்கு இந்த காலத்துல யாராவது இந்த மாதிரி அபராதம் பண்ணி இருந்தா கடைசியில் அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பா ஆனால் அப்படி தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவன் ஒருத்தன் அவனை கூட காப்பாற்றினவன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கருணைன்னு அங்க சொல்ற வதாரகம் அப்படி காக்குஸ்தா மகா அபராதம் பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை தானே யோசிச்சு பார்க்காம தூக்கு தண்டனை கொடுப்பான் ஆனா அவன் சரணாகிட்டு பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை பெருமாள் ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு அதாவது ஏற்றுக்கொண்டு அவனை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னா கிருபையா பரியபாலயத்து ரட்சிக்கிறார் பெருமாள் கருணைனாலே ரட்சிக்கிறார் அப்ப எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிறது சமுத்திரமா இருக்குச்சே இந்த சமுத்திரத்துல நம்ம எங்க எப்படி எப்படி புரிந்துகிறது என்ன தெரிந்ததுன்னு தேய்க்கும் போது விபீஷண சரணாகதி காகாசுவர சரணாகதி முதலான இடங்களை எல்லாம் காண்பித்து அவதார கட்டத்திலே பெருமாள் இப்படியெல்லாம் நமக்கு அந்த வைபவத்தை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய கருணையை நீங்களும் அனுபவிக்குங்கள் காகாசுரனுக்கு அபயம் பண்ணார் விபீஷனுக்கு அபயம் கொடுத்தார் அப்படின்னு சுக்ரீவனுக்கு பெருமாள் அபயம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குஹ மகாராஜரோடு கூட பெருமாள் தோல்லை கை போட்டு கொண்டு போனார்னு இப்படி எல்லாம் எம்பெருமானுடைய கருணையை நீங்கள் அனுபவிக்கும் அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல வியாசரும் அவருக்கு போட்டியாக எப்படியானா குச்சேலஹா குப்ஜாசா விரஜயுவத்தையோ மால்ய கிருதிதி நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி கிருஷ்ணாவதாரத்துல குச்சேலஹா குப்ஜா ஒரு குப்ஜான்னு ஒருத்தி இருந்தாள் அவள் பிரஜயுவத ஆயர் குல பெண்கள் மால்ய கிருதி மால்யக்காரர் இவர்களுக்கெல்லாம் ஆயர் குலத்தில் இருக்க பெண்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணன் அத்தனை சுலபமாக இருந்தான் இல்லையா அப்ப எம்பெருமானுடைய கருணையை கிருஷ்ணாவதாரத்திலே புரிந்து கொள்ளுங்கள் ராமாவதாரத்திலே புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் மற்ற அவதாரங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் அந்த அவதாரத்தை புரிந்து கொண்டு அதை அனுபவியுங்கள் அப்படின்னு எம்பெருமானுடைய கருணை கடலுக்கு நமக்கு இறங்கத்துக்கு வழிகாட்டணும் இவதான் எல்லாரும் ஒப்புற இடத்துல சொல்லிருக்கு எம்பெருமான் கருணை கடன் சொல்லிருக்கு பராசர சக்தி இல்லான்னு சொல்லியிருக்கு அப்படின்னா ஏன்னா என்ன கருணை கடனா சிருஷ்டி பண்றான் எம்பெருமான் ரட்சை பண்றான் மோட்சம் கொடுக்குறான் அப்படின்லாம் தான் இருக்கு இதெல்லாம் ஏதோ சமுத்திரத்தை பார்த்தா நமக்கு சமுத்திரத்தை பார்க்காத ஒருத்தர் தான் வச்சுக்கோங்க சமுத்திரம் பெருசா இருக்குன்னு மாத்திரம் தானே தெரியும் சொல்லி கேள்விதான் வேற எதுவும் தெரியாது அந்த மாதிரிதான் நமக்கு வேதத்தில் நமக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் சொல்லி கேட்டுன்னு இருக்க முடியும் அவ்வளவுதான் ஆனால் மனசிலே புரியும்படி அனுபவிக்கும்படியாக நாம் இறங்கும் துறை மனசுனாலேயாவது நம்ம இறங்கணும் முடியும் நாம் இறங்கும் துறையை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாம் இதே பாவம் தான் தயாசத்திலும் இதே பாவத்தை தான் சொல்றார் अङ्गीयम् पराशरमुखान् वन्दे भगीरथनये स्थितान् अङ्ग भगीरथन कामिकर कमलाकान्तकारुण्य गङ्गाप्लावितमद्विधान् दिन அதாவது பகீரதன் எப்படி கங்கையை மேலிருந்து கீழே கொண்டு வந்தாரோ அந்த கொண்டு வந்து கங்கையில் நாம இன்னைக்கு மூழ்கின்னு இருக்கோம்னா அதுக்கு காரணம் பகீரதன் தானே. கங்கை ஸ்நானம் நாம பண்றோம். அந்த ஸ்நானம் பண்றதுக்கு காரணம் என்ன கேட்டா பகீரதன் கொண்டு வந்து கொடுத்தபடினால் தானே. அந்த மாதிரியாக இந்த பராசரர் வியாசர் முதலானவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிற கங்கையை கொண்டு வந்து நம்ம தலையில கொண்டு வந்து கொட்டிருக்கலாம். நம்ம மண்டைக்குள்ள கூட போறது அது. அந்த பெருமாளுடைய கருணைங்கிறது நம்ம மண்டைக்கும் புரியுது, நம்ம மண்டைக்குள்ளேயும் போறது. அப்படி பண்ணவா இவாதான் அப்படின்னு அங்கு சாதிக்கிற கங்கா பிளாவிதம் அத்விதானி என்ன போலவர்கள் கூட கங்கா தள்ள வந்து விழுந்திருக்குன்னா முன்னொரு காலத்துல கங்கை பூலோகத்துல வராம இருக்கும் பொழுது அந்த சகரபுத்தர்கள் நிறைய பேர் இருந்தா அவெல்லாம் கதி கிடையாமல் அவெல்லாம் அப்படி நல்ல கதி இல்லாமல் பஸ்மமா கடந்த போது அவர்களுக்காக இந்த பகீரதன் அந்த கங்கையை வரவைத்தான் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அந்த மாதிரியாக நமக்காக இந்த கங்கையை எம்பெருமாளுடைய கருணையை கங்கையை வரவைத்தவர்கள் இந்த பராசரர் வியாசர் வால்மீகி முதலானவர்கள் சொல்றார். அதை இங்கே ஸ்மரிக்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தா தேவநாய பஞ்சாசத்தில் இருக்கிற விஷயமும் தயாசத்தில் இருக்கிற விஷயமும் நல்லா ஒட்டி போட்டி போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பெருமாள் இருக்காள் வரலாம் அண்ணன் தம்பின்னு சொல்றான். அந்த ஊர்ல ஒரு ஐதிஹ்யம் ஒன்று அர்ச்சகால்லாம் அழகா சொல்றான். திருவேங்கடமுடியானும் இவரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதனால இங்கே சேவிச்சா அங்கே சேவிக்கலாம், அங்கே சேவிச்சா இங்கே சேவிக்கலாம்னு அதுக்கேற்ற மாதிரி பிரார்த்தனா ஸ்தலமாக இந்த பெருமாள் நிறைய அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி சுவாமி தேசிய ஸ்தோத்திரம் இருக்கணுமோ தெரியல. இப்போ திவ்யே தயா ஜலநிதோ திவிஷன்னியன் இந்த சமுத்திரம் அப்படிங்கிறது திவ்யமான சமுத்திரம், சாதாரணமான இல்லை. ஏதோ சாதாரண சமுத்திரம் நினைக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப திவ்யமானது அப்படின்னு திவ்யே தயா ஜலநிதோ திவிஷன்னியன் தீர்த்தம் நிதர்சிதவதா திரிஜகன் நிஷேவியம் प्राचः कवीने निगमसंमित सूनृतोक्तीने प्राचेतस प्रभृतिकाने प्रणमामि अभीक्षणं प्राचेतस वाल्मीकि मुदलानवर्गले अभीक्षणंग्र पदम अழகான பதம் திருப்பி திருப்பி மறுபடி மறுபடி நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். எத்தனை தடவை சேவிச்சாலும் போறாது. ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட மகா உபகாரத்தை நமக்கு இவர்கள்லாம் பண்ணி இருக்கிறபடினாலே அவர்களை மறுபடியும் நான் சேவிக்கிறேன் அப்படின்னு தாற்பயம். இந்த மகா கவிகளை குறிப்பாக வியாசர் முதலான மகா கவிகள் நம்ம சம்பிரதாயத்திலே நமக்கு மகா உபகாரம் பண்ணினவர்கள். அவர்களையும் சேவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் காவியம் பண்ண ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசியர். அதாவது ஸ்தோத்திர காவியம் பேர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்தோத்திர காவியத்தை பண்ணுவதற்கு அவர்களுடைய அனுகிரகத்தையும் வாங்கிக்கிறார் என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். உண்மையில பார்த்தா இவர்களுடைய உக்தியில தான் வைசம்பாயன சவுனக பிரபுத்தைய சிரேஷ்டாக அப்படிதான் சொல்றாரு. இவெல்லாம் மகா சிரேஷ்டர்கள். இவர்கள் சொல்ல சொல்ல பெருமாளுக்கே ஆனந்தம். அப்படிப்பட்ட மகா கவிகளை நான் சேவிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்லோகத்துல மறுபடியும் அடுத்தது நேர சாட்சாத்தாக தாயார்கிட்ட பெருமாள் கிட்ட எல்லாம் விஞ்ஞாபனம் பண்ண போறார். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவ அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ற. அதுக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி வால்மீகி முதலானவர்கள் நமக்கு கவிபாட கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மகரிஷிகள் அந்த அவர்களையும் சேவித்து விட்டு படுத்தது ஆரம்பம். அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.